மிஷ்கனுக்கு ஒரு சைக்கோ, நம்ம குட்டி சோர் சேனலுக்கு ஒரு சினிமா சைக்கோ. நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே பதில் அம்மா. அந்த அம்மான்றவங்க யாரு, அவங்க ஏன் இந்த அளவுக்கு எல்லார் மனசுலையும் நிற்கிறாங்க, அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத நம்மளுடைய தமிழ் சினிமாவில் பல படங்களில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டயலாக் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஒரு ஆலயம் படத்தில் வர ரஜினிகாந்த் சொன்ன இந்த ஒரு வசனம், நீங்கள் புருஷ பொண்டாட்டிங்க அடிச்சுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க, உங்கள் ரகலையில் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, ரைட்? இது எல்லா யங் கப்புள்ஸ்க்கும் பொருந்தும். எல்லாருமே வந்து அவசரத்தில் மேரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத சொல்ல வந்தது தான் இந்த ஒரு வசனம். இப்போ நம்ம தலைவரோட வசனத்தை பார்த்தாச்சு, அடுத்து தளபதியோட வசனம். அம்மா பற்றி சிவகாசி படத்தில் அவர் சொன்னது, 10 மாதம் வயிற்றில் சுமக்கிறவ அம்மா, ஆனால் ஆயுசுக்கும் அம்மா நெஞ்சில் சுமக்கிறவன் தான் புள்ள. நம்ம சிவகாசி கேரக்டர் வந்து ஹேமா அதாவது அசீன் கிட்ட சொன்ன ஒரு வசனம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வசனம் தனுஷ் அவர்கள் பேசின வசனம். அவர் நிறைய படத்தில் அம்மாவோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு, ஆனால் இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச வசனம். தங்கமகன் படத்தில் ஹீரோயினோட லவ்வியை ரிஜெக்ட் பண்ணுறாரு, தான் அம்மா அப்பாக்காக அம்மா அப்பாவை விட்டு வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தால் அந்த லவ்வரையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு வசனம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பாடமாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வசனம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா மௌனம் பேசிய படத்தில் சொன்ன ஒரு வசனம், அப்படியே நீங்கள் ஓடி போய் வாழ்க்கை நடத்தி நாளைக்கு ஒன்று பெற்று போடுவீங்கல்ல, அந்த பிள்ளையால இதே நிலைமை தான் உங்களுக்கும். அதாவது அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தாண்டி, அந்த கல்யாண நேரத்தில் அந்த கல்யாண பொண்ணு தான் லவ் பண்ணுற பையனோட ஓடி போகிறதுனால அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வலி அப்படின்றத புரிய வைக்கிற மாதிரி ஒரு வசனம் வந்து சொல்லியிருப்பாரு மௌனம் பேசிய படத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிற வசனம் விஷால் அவர்கள் பூஜை படத்தில் சொன்னது, எல்லாருமே லவ் பண்ணுவாங்க ஆனால் அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாமல் எல்லாருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது தப்பு, அப்பா அம்மாவோட சம்மதத்துக்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு வசனம் தான் இந்த வசனம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வசனம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அவர்கள் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் சொல்லியிருப்பார், ஒரு சிங்கிள் மதர் தான் ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளமும் அவங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத இந்த வசனத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஹீரோ சொன்ன மதர் சென்டிமெண்ட் டயலாக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது விவேக் அவர்கள் சொன்ன மதர் சென்டிமெண்ட் டயலாக்கு. ஆமாங்க, நம்ம விவேக் வந்து ரன் படத்தில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், சும்மா இருக்காதே அம்மா தான் எல்லாம். லாஸ்ட்டாக சாமியார் வயசில் வர்றப்போ, மற்றவங்க பேச்சை கேட்காத பெற்றவங்களை பேச்சை கேளு, சும்மா சுத்தாத அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சீடன் படத்தில் அமெரிக்காவுக்கு முக்கியம் ஒபாமா, உனக்கு முக்கியம் உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது காமெடியாக இருந்தாலும் வேற லெவலில் இருக்குது இந்த டைலாக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் சொல்லியிருப்பார், அந்த இயக்குனர் அவரே ஹீரோ நடித்த வியாபாரி, எஸ்ஜே சூர்யா நடித்த வியாபாரி படத்தில், உலகத்தில் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் அம்மாவும் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுவார் அவங்க அம்மா கிட்டே. ஸோ அந்த வசனத்தையே அப்படியே ஒரு பாட்டிலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த வசனமும் சரி இந்த பாட்டும் சரி, கண்டிப்பாக கேளுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாமே ஹீரோ சொல்லியிருப்பாங்க, காமெடின்னு சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ ஏங்க டேரக்டர் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லுவாங்க. அதாவது கீதா கோவிந்தம் அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் தேவகுந்தா ராஷ்மிகா ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க தெலுங்கு மூவி. அந்த தெலுங்கு மூவியோடைய தமிழ் டப்பிங்கில் வந்து இந்த ஒரு வசனம் இடம் பிடிச்சிருக்கும். அதாவது எல்லா பசங்களுக்கும் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்து கிடைக்க மாட்டாங்க, ஆனால் அம்மான்றது இயற்கை, அம்மான்றது வரும், ஆனால் வர கல்யாணம் பண்ண பொண்ணை அம்மா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு வசனத்து மூலமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. எந்த பொண்டாட்டியோ எந்த புருஷனுக்கும் அம்மா ஆக முடியாது, அம்மாங்கிறது இயற்கை, அம்மாங்கிறவ வரும். அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி டைலாக் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வசனம் KGF படத்துல தமிழ் வேர்ஷன்ல. இந்த வசனத்தை எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க, உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல அம்மாவோட ஒரு பெரிய சக்தி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ற அந்த ஒரு வசனம் வேற லெவல்ல இருக்கும். இப்ப நம்ம பார்த்த எல்லா டைலாக்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம குட்டி சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.